நீட்டுங்கிற யமனால் மீண்டும் எங்களுடைய வீட்டு பெண் தெய்வங்கள் ரெண்டு பேருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கு. ரிதுஷ்டி வைஷ்யா. அதாவது சின்ன வயசுலேருந்தே நான் மருத்துவராகத்தான் ஆவேன். நான் மருத்துவம் படித்து எங்கள் மக்களுக்கு நான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லி வளர்க்கப்பட்டு வளர்ந்த பிள்ளைகள், அறிவு சார்ந்த அதுக்கு தகுதியான பிள்ளைகள் இன்னைக்கு பலி எடுக்கப்பட்டிருக்காங்க மத்திய மாநில அரசுகளால். இந்த ரெண்டு பேருடைய ரிதுஷ்டி வைஷ்யா இந்த ரெண்டு பேருடைய இந்த உயிர் பறிக்கப்பட்டதுக்கு இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் பொறுப்பேற்கணும். உடனடியாக எங்கள் மக்களுக்கு பதில் சொல்லணும். அதாவது ஒரு உயிர் தூக்கு போட்டுக்குதுன்னா, கனவு சுமந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள் தூக்கு போட்டுக்குதுன்னா, அது எவ்வளவு தூரம் அது அதோடைய மனம் துயரம் அடைஞ்சிருக்கும், வலி சுமந்திருக்கும். ஒரு புள்ள தலையில் எண்ணெயை ஊற்றி எரிச்சிருக்கா, உடம்பு எரிய தன்னுடைய உயிரை பறி கொடுத்துருக்கா. இந்த மண்ணில் எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி இதற்கெல்லாம் யார் தீர்வு சொல்கிறது? எங்கள் தமிழ் மண்ணில் தான் இந்தியாவில் அதிக மருத்துவ சீட் இருக்குது, 4000க்கு மேற்பட்ட சீட் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வெற்றி அடைஞ்சதுங்கிறது 49% தான். கிட்டத்தட்ட அத்தனை பிள்ளைகளும் சேரும்னு சொல்ல முடியாது, பண வசதி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ 2500க்கு மேற்பட்ட சீட்டுகளை பிற மாநிலத்திலிருந்து வந்து இங்கே ஆக்கிரமிக்க போகிறாங்க. இதுதான் மோடி அவர்களுடைய திட்டம். 14 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க பிள்ளைகள் இந்தியா முழுக்க. 8 லட்சம் பேர் ஏறக்குறைய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதில் கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தட்டு சாதியினர் இப்படி 80,000 பேர் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் 7 லட்சம் பேர் உயர் சாதியினர் இதன் மூலமாக பயனடைகிறாங்க. 7 லட்சம் பேர் எங்கே கிட்டத்தட்ட 90% தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதாவது இந்திய அளவிலேயே. அப்போ வெறும் 10% பேருக்கு, உயர் சாதியினர்களுக்கு, அதுக்குட்பட்டவர்களுக்கு 90% கல்வி உரிமை. ஆனால் 90% 10% கூட கல்வி உரிமை கிடைக்கல. இது என்ன சமூக நீதி? இது என்ன நேர்மை? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? உயர் சாதியினர் மட்டுமே தங்களுடைய குலத்தொழிலாக இன்னைக்கு மருத்துவத்தை மாற்றணுங்கிற அந்த வெறி, அதுக்கு யார் பலியாகிறது? இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் பலியாகிறதா? ஆக தமிழ்நாட்டுக்கான நீட்டுக்கான விளக்கு உடனடியாக கிடைக்கணும். தமிழக அரசு மானத்தோட நீங்கள் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின்படி, சட்ட வரவின்படி உடனடியாக மத்திய அரசு நெருக்கடி கொடுத்து அந்த ஜனாதிபதி மாளிகையில் குப்பத்தொட்டியில் கிடக்கிற அந்த தீர்மானத்துக்கு உயிர் பெற செய்யணுமா என்ன, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இன்னைக்கு 37-38 சீட்டு திமுகவுக்கு கிடச்சிருக்கு. முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடியை கொடுத்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி முதல் உங்கள் வேலையாக நீட்டுக்கான விளக்கு வாங்கணும். ஆந்திராவில் ஏன் போராடல தெரியுமா? ஆந்திராவில் நீட் இல்லை. 300, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 371 அந்த மாநில அந்த பூர்வகுடி மக்களுக்கு, அந்த பழங்குடி மக்களுக்கு எங்களுக்கு போகத்தான் மீதி சீட்டுன்னு சட்டம் ஏற்றி உரிமையை வாங்கிட்டாங்க ஆந்திராவில். ஆனால் இங்கே இந்த பூமி பந்தினுடைய ஆதி குடி தமிழ்குடி. ஆனால் மானத்தோடு நின்று போராடி இன்னும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் உரிமையை வாங்காதது தான் இதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் இப்போ இருக்கிறவங்களும் செஞ்ச தவறுகளுடைய நிலை. எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாக செத்துக்கிட்டே இருக்கு. அதனால இது வந்து சிறப்பு பயிற்சியெல்லாம் எங்கேயும் கொடுக்கலங்க. கொடுக்க சொல்லி கேட்ட திறக்கிறேன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள், இது கூட உடந்தையாக இருக்கிற மாஃபா பாண்டியராஜன் அவர்கள், இவங்கெல்லாம் காலம் கடத்தி இது திட்டமிட்டு செய்த சதியால் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிள்ளைகள் செத்துக்கிட்டு இருக்கு கொத்து கொத்தா. அதனால் எங்களுக்கு அது இல்லை. நீங்கள் 50 சிபிஎஸ்சி படிக்கிறவங்க எங்கே, 5 கிட்டத்தட்ட 20% கூட சிபிஎஸ்சி படிக்காத
20% படிச்சிருக்கேன், 80% படிக்கல. அப்போ எங்கள் வீட்டு பிள்ளை இல்லைங்க. நீங்கள் ஒரே ஒரு முறை தமிழில் இந்தியா முழுக்க நீங்கள் இந்த தேர்வை வச்சு பாருங்கள், ஒரே ஒருத்தன் ஒரு பிள்ளை கூட வட மாநிலத்தவர்கள் வெற்றி அடைய முடியாது. அப்போ படிக்காத எங்களுடைய பாடத்திட்டத்திலிருந்து நீங்கள் கேள்வியை கொடுத்து எங்கள் மண்ணில் எங்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற எங்கள் கல்லூரிகளில் எங்கள் உரிமைக்கு உண்டான சீட்டுகளை கொள்ளையடிக்கிறதுங்கிறது பறிச்செடுக்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. அதனால் இந்திய ஒன்றியம் தொடர்ந்து எங்களை ஏமாத்துது, எங்கள் வளத்தை கொள்ளையிடுது, எங்கள் கல்வி உரிமையை பறிக்குது, எங்களுடைய வேலையை அத்துமீறி இங்கே ஆக்கிரமிப்பு செய்யுது. மோடி அவர்களுடைய இந்த திட்டம், மோடி அவர்களை இயக்குகிற ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அந்த திட்டம் தமிழ்நாட்டில் நீங்கள் தேர்தலில் மட்டுமில்லை எல்லாத்திலையும் முறியடித்து படுதோல்வி அடைய வைக்கிற நிலையை ஒட்டுமொத்தமாக எங்கள் தமிழினம் எழுந்து போராடுகிற ஒரு சூழலை உருவாக்கிறாதீங்க. நீங்கள் கல்வி உரிமையை பறிக்கிறதுங்கிறது ஒரு இனத்தின் மேலே தொடுக்கப்படுகிற போர். இன்றைக்கி வந்து 4000 சீட்டுகளுக்கு மேலே இருக்கிற எங்களுடைய மருத்துவ சீட்டில் இன்றைக்கி 2100-2200 சீட்டை பறிக்கிறதுங்கிறது இது வந்து நேர்மையற்றது, அறமற்றது, இது ஒரு பெரும் வன்முறை. இந்த வன்முறையை மாற்றிங்க. இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் வெறும் அறிக்கை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து உருப்படியான செயல்திட்டங்கள் மூலமாக இந்த உரிமையை பறிக்கலைன்னா, அதாவது இந்த பறிக்கிற உரிமையை தடுக்கலைன்னா தமிழினம் தெருவில் நிற்கும். நீங்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தா, அதாவது காமராஜ் அரங்கத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற நீதியரசர்களையும் கல்விமான்களையும் மருத்துவ ஆளுமைகளையும் அழைச்சி நாங்கள் ஒரு பெரும் மாநாடு நடத்தினோம், வழி சுமந்து அத்தனை எம்பிக்களையும் பார்த்தோம். ஆனால் எந்த எம்பிக்களும் தங்களுடைய வேலையை செய்யலை. நாங்கள் அன்னைக்கு சொன்னோம், 50க்கும் மேற்பட்ட ராஜ்யசபா உட்பட இருக்கிற பாராளுமன்ற அதிமுக எம்பிக்கள் தங்கள் கடமையை செய்யலைன்னா நீங்கள் வீட்டிலே உட்கார வேண்டிய நிலைமை இருக்கும்னு சொன்னோம். இன்றைக்கி வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வெட்கப்படணும் இதுக்கு. நீங்கள் அடுத்த ஆட்சி சட்டமன்றத்தில் யார் வரணுங்கிறத எங்களுடைய நீட்டு மட்டும் இல்லை, நீட்டு விளக்கு மட்டும் இல்லை, ஹைட்ரோ கார்பன், மீத்தன், ஸ்டெர்லைட் உட்பட அத்தனைக்கும் போராடி எங்கள் தமிழ் மண்ணை காப்பாற்றாத எந்த அரசியல்வாதியும் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட தேர்ந்தெடுத்து அந்த கோட்டையில் போய் வேடிக்கை பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம். அடி வயிற்று நெருப்போட சொல்கிறோம், வேதனையோடு சொல்கிறோம். ஏன் இந்திய ஒன்றிய அரசை ஆள்கிற பாரதிய ஜனதா அரசை அந்த ஒரு எம்பிக்களை கூட தேர்ந்தெடுக்கலைங்கிறத, ஏன் இது நடந்ததுங்கிறத நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். மாறி மீறி எங்கள் மீது வன்மம் செலுத்தினா புழு கூட குத்த குத்த துடிச்சு எழுந்து சீரும். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே புலிக்கொடியை சுமந்த இனம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய வழி வந்த ஒரு இனம், நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அதனால் எங்களை சீண்டிக்கிட்டே இருக்காதிங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி இந்தியா இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்போடு நிற்குதுன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் கோடிகளுக்கு மேலே நாங்கள் வரி பணம் கொடுக்குறோம். 10,000 கோடி கூட எங்களுக்கு திருப்பி வரலை. வரி கொடா இயக்கம்னு தமிழினம் துணிஞ்சு முடிவெடுத்தது. ஒருபோதும் எங்களுடைய எல்லை ஓரத்தில் கூட வந்து நிற்க முடியாத நிலையை நாங்கள் உருவாக்குவோம். வரிகுடா இயக்கத்தை எங்கள் தமிழினம் கையில் எடுக்கிற நிலையை உருவாக்கிறாதீங்க. அதாவது எங்கள் ஈழ இனத்தை சிதைச்சதை அப்பொழுது ஆட்சி பண்ண காங்கிரஸ் அரசாங்கம் அப்பொழுது ஒரு தேர்தலுக்காக கடற்கரைக்கு சோனியா காந்தி அவர்கள் வருகை தரும்போது கருப்பு கொடி காட்டுவோம்னு உழைப்பாளர் சிலைக்கு கீழே நின்னோம் மானத்தோட. எப்போ நின்னதுக்கு அந்த காங்கிரஸ் அரசாங்கம், அன்னைக்கு இருந்த அரசாங்கம் கூட எங்கள் மேலே வழக்கு போடலை. அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற பிஜேபி அரசாங்கம் அதை தோண்டி எடுத்து வரிசை கட்டி எங்கள் மேலே வழக்கு தொடுத்து கொண்டுட்டு வந்து நிறுத்துது. நீங்கள் எங்கே வேணாலும் நிறுத்துங்க, 8000 வழக்கு வேணாலும் போடுங்க, இதுக்கெல்லாம் ஓடி ஒளிகிற இனம் இல்லை நாங்கள். நீங்கள் எங்களை சீண்ட சீண்ட துடிச்சு எழுந்து உயிர்ப்போடு நின்று எங்கள் உரிமைக்காக போராடுறவங்க நாங்கள். அதனால் எங்களுடைய நீட்டின் எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய சாவுக்கு மோடி அவர்களும் எடப்பாடி அவர்களும் பொறுப்பேற்கணும். நீட்டு நிரந்தரமாக விளக்குங்கிறத திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உறுதிப்படுத்தணும். இது ரெண்டு பேருக்கும் உண்டான கடமை. இல்லாட்டி போனால் நாங்கள் அதை உறுதிப்படுத்தணும்.